பிரையன் ஜான்சன் ஏகேஏ லிவர் கிங். ஸோ லிவர் கிங் பார்த்தீங்கன்னா டிக்டாக்ல 4 மில்லியன் ஃபாலோவர்ஸை வச்சிருக்காரு, இன்ஸ்டாகிராமில் 1.7 மில்லியன் ஃபாலோவர்ஸை வச்சிருக்காரு. டவுட்டே இல்லாமல் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு மிகப்பெரிய பாடி பில்டிங் இன்ஃப்ளூயன்சராகவும் ஒரு பெரிய செலிப்ரிட்டியாகவும் இருந்துட்டு இருந்தார். ஆனால் இவருக்கு நடந்த அந்த சம்பவம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதை பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவும் போட்டிருந்தோம். இவர் பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு பயங்கரமாக இருக்கக்கூடிய அவரோட அந்த பாடி பில்டிங் உடம்பை வச்சு தான் நிறைய பணத்தை சம்பாதிச்சிருந்தாரு. ஆனா இவர் பண்ண தப்பு என்ன அப்படின்னா, அவரோட உடம்பு 100% நேச்சுரலான உடம்பு அப்படின்னும் அவரு ஸ்டெராய்டு எதையுமே எடுத்தது இல்லைன்னு பொய் சொல்லியிருந்தாரு. ஆனா ரீசெண்டா இவர் ஸ்டெராய்டு எடுத்ததை ஒரு யூடியூபர் கண்டுபிடிச்சு இவர் பாத்தீங்கன்னா கையும் களவுமா பிடிப்பட்டாரு. அதுக்கப்புறமா ரொம்பவே காமெடியா ஒரு அப்பாலஜி பண்ணி அது எல்லாம் ஆன்லைன்ல ட்ரெண்டிங் ஆகி இப்போ இவரோட மொத்த கரியரும் ஸ்பாயில் ஆனது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த வீடியோல நாம எக்ஸாக்டா என்னதான் நடந்துச்சு, எப்படி இந்த லிவர் கிங் அப்படிங்கிற ஒரு பெரிய பிராண்ட் இவ்வளவு பெரிய அழிவை சந்திச்சு அப்படிங்கறத பார்க்க போறோம். ஏப்ரல் மாசம் 7ஆம் தேதி 1977 வருஷத்துல சான் ஆண்டனியோ டெக்சஸ் அப்படிங்கிற இடத்துல தான் நம்ம லிவர் கிங் பிறக்கிறாரு. சின்ன வயசுலயே தன்னோட தந்தை இழந்த பிரையன் ஜான்சனை அவரோட அம்மா தான் ஒரு சிங்கிள் மதரா வளர்த்திருக்காங்க. பிரையன் ஜான்சனோட ஸ்கூல் லைஃப் அவருக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்திருக்கு. அந்த டைம்ல இவர் ரொம்பவே ஒல்லியா இருப்பாராம். இதனால அவரு கூட படிச்சுட்டு இருந்த சக ஸ்டூடெண்ட்ஸ் மாணவர்கள் எல்லாம் இவரை பயங்கரமா புல்லி பண்ணி ராகிங் பண்ணிருக்காங்க. குறிப்பா இவரோட ஸ்கூல் டைம்ஸ்ல ஒரு நாள் இவர் புதுசா வாங்கிட்டு போன ஒரு செட் ஆஃப் ஷூவை வந்து பாத்தீங்கன்னா யாரோ திருடிட்டு போயிட்டாங்க. அந்த அளவுக்கு இவர் ரொம்பவே அதிகமா புல்லி பண்ணப்பட்டிருக்காரு. இதனால கடுப்பாகி போன பிரையன் ஜான்சன் அவரோட ஸ்கூல் டைம்லயே ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சாரு. இவரோட உடற்கட்டு ஓரளவு நல்லா வந்ததுக்கு அப்புறமா இவரை ராகிங் பண்றதையும் எல்லாரும் நிப்பாட்டி இருக்காங்க. இதுக்கப்புறமா கொஞ்ச நாள் இவர் ஃபாரின்ல இருந்த ஒரு மெடிசன் கம்பெனிக்காக ஒர்க் பண்ணியிருக்காரு. ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறமா திரும்பவும் போய் யூனிவர்சிட்டியில ஜாயின் பண்ணி பயோ கெமிஸ்ட்ரியில பிரையன் ஜான்சன் ஒரு டிகிரியையும் எடுத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறமா கடந்த ஒரு சில வருஷமா இவர் லிவர் கிங் அப்படிங்கிற ஒரு கேரக்டராகவே வாழ்ந்திருக்காரு அப்படிங்கிறது தான் உண்மை. குறிப்பா பாத்தீங்கன்னா இவருக்கு ஒரு 9 பிரின்சிபிள்ஸ் உண்டு. அது என்னலாம் அப்படின்னா ஸ்லீப், ஈட், மூவ், ஷீல்ட், கனெக்ட், கோல்ட், சன், ஃபைட் அப்படிங்கிற மாதிரியானது தான். தமிழ்ல பார்த்தோம் அப்படின்னா தூங்குறது, திங்கிறது, நகர்றது, பாதுகாக்கிறது, கனெக்ட் பண்றது, குளிர், வெயில், சண்டை, இந்த மாதிரியான ஒரு 9 பிரின்சிபிளை வந்து பாத்தீங்கன்னா இவர் பயங்கரமா ஃபாலோ பண்றதா கதை விட்டுருக்காரு. லிவர் கிங் அவரோட மனைவியோடையும் அது மட்டும் இல்லாம 2 குழந்தைகளோடையும் தான் அவரோட வாழ்க்கைய ஆரம்பத்துல வாழ்ந்துட்டு இருந்தாரு. அதுக்கப்புறமா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், டிக்டாக், யூடியூப்னு இவர் பயங்கரமா பிரபலம் ஆகிட்டாரு. இவரோட கேரக்டரை பார்த்து நிறைய பேர் இம்ப்ரெஸ் ஆகி இவரை ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இவர் பயங்கரமா வைரல் ஆனதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் இவர் பண்ணின ஒரு டிக்டாக் வீடியோ தான். அந்த டிக்டாக் வீடியோல இவர் பச்சையா ஒரு அனிமலோட லிவரை சாப்பிட்டுட்டு என்ன சொல்லுவார் அப்படின்னா டெய்லி இந்த மாதிரி 1 கிலோ லிவரை அவர் பச்சையா சாப்பிட்டுட்டு இருக்கிறதா அந்த வீடியோல சொல்லியிருப்பாரு. அந்த வீடியோவும் பாத்தீங்கன்னா பயங்கரமா வைரல் ஆயிடுச்சு. ஓவராலா ட்விட்டர், டிக்டாக், யூடியூப்னு எல்லா சோசியல் மீடியாவையும் சேர்த்து அதுக்கப்புறமா அவருக்கு 6 மில்லியன் ஃபாலோவர்ஸ் கிடைச்சாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா பச்சையா மிருகங்களோட உடம்பு பகுதிகளை சாப்பிடாத எல்லாரையுமே இவர் சாஃப்ட் லூசர்ஸ் அப்படின்னு சொல்லுவார். தமிழ்ல பார்த்தோம்னா மென்மையான தோல்வியாளர்கள் அப்படின்னு அர்த்தம். அதாவது மிருகங்களோட உடல் பாகங்களை பச்சையா சாப்பிட்டா மட்டும்தான் நீங்க ஒரு சக்சஸ்ஃபுல்லான மனிதர் அப்படிங்கிற அளவுக்கு இவர் முட்டாள்தனமான ஒரு சில விஷயங்களையும் ஆன்லைன்ல பரப்பிட்டு இருந்தாரு. அது மட்டும் இல்லாம என்ன சொல்லுவார் அப்படின்னா 80% மனிதர்களோட வாழ்க்கை தோல்வி, ரொம்பவே போரான ஒரு வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா இவர் இந்த மாதிரி பேசினது அவருக்கு ஒர்க் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். காரணம் சைஸ்ல ரொம்பவே ஒல்லியா இருக்கிற குறிப்பா ஒரு 20 கீழே மெச்சூர்டா இல்லாம இருக்கிற ஒரு சில யங்கான பசங்க எல்லாம் லிவர் கிங்க பயங்கரமா ஃபாலோ பண்ணி அவருக்கு சப்போர்ட் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க எல்லாரோட மனசுலயும் நாமளும் இந்த மாதிரி பச்சையா மிருகங்களோட பாகங்களை சாப்பிட்டோம் அப்படின்னா லிவர் கிங் மாதிரி மாறிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ரொம்பவே வந்துடுச்சு. லிவர் கிங் இதை எப்படி ப்ரமோட் பண்ணியிருந்தார் அப்படின்னா என்ன மாதிரியான உடல் அமைப்பு உங்களுக்கு வரணும் அப்படின்னா நான் விற்கக்கூடிய சப்ளிமெண்ட்ஸை நீங்க வாங்கி சாப்பிடணும், அது மட்டும் இல்லாம மிருகங்களோட டெஸ்டிகிள்ஸையும் லிவர்ஸையும் பச்சையா சாப்பிடணும் அப்படின்னு தான் இது எல்லாத்தையுமே இவரு ப்ரமோட் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த டைம்ல ஒரு தடவை ஒரு இன்டர்வியூல லிவர் கிங் கிட்ட நீங்க எப்படி பச்சையா இந்த மாதிரி லிவரையும் மிருகங்களோட பாகங்களையும் சாப்பிட ஆரம்பிச்சீங்க அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டாங்க. அதுக்கு பாத்தீங்கன்னா இவர் வேற லெவல்ல ஒரு கதை விட்டாரு. என்ன சொன்னார் அப்படின்னா
என்னன்னா, இவரோட பசங்களுக்கு அந்த டைம்ல உடம்பு சரியில்லாம வந்ததாகவும், இவங்களோட பசங்களுக்கு அலர்ஜி மாதிரியான விஷயங்கள் வந்ததுனால அதுக்கப்புறமா இவங்க ப்ராசஸ்டு ஃபுட் எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சதாகவும் சொன்னாரு. இந்த பர்கர், பீஸா, சிக்கன் ஃப்ரை, KFC இந்த மாதிரியான ஐட்டம் எல்லாத்தையுமே அவங்க அவாய்ட் பண்ணிட்டாங்களாம். அதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா, ஃபேமிலியா லிவரையும் மிருகங்களோட டெஸ்டிகிள்ஸையும் இவங்க பச்சையா சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. குறிப்பா போன் நேரம் அப்படிங்கிற எலும்புக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த ரத்தத்தையும் பாத்தீங்கன்னா உறிஞ்சி குடிக்கக்கூடியதுல இவங்க ஃபேமிலி ரொம்பவே ஃபேமஸா மாறினாங்க. அந்த டைம்ல ரொம்பவே கான்ட்ரவர்சியா மாறின இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இவர் பச்சையா இருக்கக்கூடிய வெஜிடபிள்ஸ்ல எல்லாம் சுத்தமா சத்தே இல்லை, அதனால டெஸ்டாஸ்ட்ரோன் லெவல் பூஸ்ட் ஆகாது அப்படின்னு ஒரு பெரிய கான்ட்ரவர்சியை ஏற்படுத்தி விட்டுட்டாரு. உலகத்துல இருக்கிற நிறைய பேர் வெஜிடபிள்ஸை சாப்பிட்றதுக்கு தான் பயங்கரமா சப்போர்ட் பண்ணுவாங்க, ஆனா இவர் அதுக்கு ஆப்போசிட்டா இருந்தாரு. அது மட்டும் இல்லாம இவரோட கம்பெனியில கிராஸ் ஃபெட் பீஃப் லிவர், கிராஸ் ஃபெட் பீஃப் ஆர்கான்ஸ், கிராஸ் ஃபெட் போன் அண்ட் நேரோன்னு மூணு விதமான சப்ளிமெண்ட்ஸை அந்த டைம்ல சேல் பண்ணி வித்துட்டு இருந்தாரு. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வெஜிடேரியன்ஸுக்கு ஆப்போசிட்டா தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம இவருக்கு இன்னும் 7 கம்பெனிகள் இருக்கிறதாவும், அந்த 7 கம்பெனிகள் மூலமா மாசத்துக்கு $1 million வரை சம்பாதிக்கிறதாவும் இவர் சொன்னாரு. ஆனா இவர் $1 million சம்பாதிக்கிறது அப்படிங்கறத நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நம்பாம இவர் ஒரு சந்தேக கண்ணோடி தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா இவர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லான ஒரு ஆள் அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்றாங்க. காரணம், ஆண்ட்ரூ டேட் மாதிரி இவரும் பாத்தீங்கன்னா ஒரு ஆல்பா மேல் தான். ஆல்பா மேல் அப்படின்னா யாருக்கும் பயப்படாம பயங்கரமா பேசுவாங்க, ஆனா பேசுறதுல ஒரு முக்காவாசியும் பொய் பொய்யா பேசுவாங்க. அதுக்கப்புறமா நிறைய பிரச்சனை இவருக்கு வந்துச்சு. காரணம், பச்சையா மிருகங்களோட பாகங்களை சாப்பிட சொன்னதுனால நிறைய பேர் இவரை ஃபாலோ பண்ணி சாப்பிட்டுட்டாங்க. ஆனா அப்படி பச்சையா சாப்பிடும் போது மிருகங்களோட பாக்டீரியாக்கள் எல்லாம் டைரக்டா உடம்புல போய் நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்தும். லிவர் கிங் வந்து ஓவராலா டோட்டலாவே ஒரு ஃபூலா தான் அந்த டைம்ல நிறைய விஷயங்களை பண்ணி மக்களை பயங்கரமா மிஸ்லீட் பண்ணிட்டு இருந்தாரு. இன்னும் பாத்தீங்கன்னா ஸ்டெராய்டை எடுக்கல அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பொய்ய தொடர்ந்து பேசிட்டே இருந்தாரு. அதை வந்து பாத்தீங்கன்னா ஜோரோகன், அதுக்கப்புறமா மோர் பிளேட்ஸ், மோர் டேட்ஸ் மாதிரியான நிறைய யூடியூபர் கண்டுபிடிச்சு கையும் களவுமா இவரை மாட்டி விட்டு இருந்தாங்க. ஃபைனலா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இவர் ஒரு நேச்சுரல் கிடையாது, இவர் ஒரு ஸ்டெராய்டு பார்ட்டி அப்படிங்கிறத முடிவு பண்ணி வெளியே தெரிவிச்சதுக்கு அப்புறமா வேற வழி இல்லாம இவரும் பாத்தீங்கன்னா அவரோட ஓன் யூடியூப் சேனல்லையே ஒரு அப்பாலஜி வீடியோவும் போட்டிருப்பாரு. அந்த வீடியோவை போய் பாருங்க, உங்களுக்கும் கண்டிப்பா சிரிப்பு தான் வரும். அந்த அளவுக்கு ஒரு காமெடியான அப்பாலஜி தான் அவர் பண்ணி வச்சிருப்பாரு. அதுக்கப்புறமா லிவர் கிங்கோட மொத்த பிராண்டும் அடி வாங்கிச்சு. இப்ப பாத்தீங்கன்னா லிவர் கிங் காணாம போனது மாதிரி ஆயிருக்கு. காரணம், இவர் ஒரு பொய்யான ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சரா இருந்தது தான். இதே மாதிரி சுவாரஸ்யமான வீடியோகளை பார்க்கறதுக்காக மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன்ஸையும் ஆல்ல போட்டு வச்சுக்கோங்க.